திரு நீலகண்டேஸ்வரர் சுவாமியின் கோயிலானது சென்னையில் போரூருக்கு அடுத்திருக்கும் கிரகம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் சென்னையில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்களில் இத்தலம் கேது தலமாக விளங்குகிறது. கேது பகவானை தரிசிக்க விரும்பியவர்கள் இத்தலத்திற்கு வந்து அவரின் அருளினை பெறலாம். இத்தலத்தில் மூலவராக நீலகண்டேஸ்வரர் அருள்பளித்து வருகின்றார். தாயாராக ஆதி காமாட்சி அருள்பளிக்கின்றார். காமாட்சி அம்மனின் ஐந்து வடிவங்களில் இவ் ஆதி காமாட்சி முதன்மையானவள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் நவக்கிரக சன்னதியின் மேற்கூரையில் பாம்பூர்வம் அமைந்திருக்கும். இதனை கொண்டு இத்தலம் பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் பழமையான பெயர் அழகிய சோழ நல்லூர் ஆகும். கேது பகவான் வழிபட்ட ஸ்தலமாக இது இருப்பதால் இத்தலம் கேது தோஷங்கள் உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வருவதன் மூலம் தோஷம் நீங்கும் வாய்ப்பினை அடைகிறார்கள். இங்கு யமகண்ட வேளையில் கேது பகவானுக்கு பூஜை செய்து வழிபடுவது விசேஷமாகும். மூலவர் நீலகண்டேஸ்வரருக்கும் நந்தி பெருமானுக்கும் இடையில் உள்ள விதானத்தில் சூரிய பகவான் கேதுவான பாம்பு விழுங்குவது போன்று சிற்பம் அமைந்திருக்கும். இத்தலத்திற்கு கீழே நின்று நீலகண்டேஸ்வரரையும் அம்பிகையும் வழிபட கேது தோஷம் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். நவக்கிரகங்களில் கேது ஞானக்காரன் என்பார்கள். கேதுவின் அருள் கிடைக்கப் பெற்றவன் அவர் திடீரென ஆன்மீகத்தை நோக்கி செல்வார். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுவதற்கு கோயிலுக்கு செல்வதோ இறைவனை பற்றி பேசுவதோ பதிகங்கள் மேல் ஈர்க்கப்படுவதோ யாத்திரைகள் மேற்கொள்வதோ போன்றவை தொடர்ந்து நடைபெற்றும்படியாக காணப்படும். கேது சரியாக இருக்கும் இடத்தில் அவன் பாவ புண்ணியங்களை பற்றி சிந்திப்பான். கேது சரியில்லை என்றால் வீண் அலைச்சல்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். இத்தலத்தில் பலிபீடம், குடிமரம், நந்தி பகவான் முறையே அமைந்துள்ளன. நந்தி பகவானை வழிபட்டு உள்ளே பிரகாரத்தினுள்ளே சென்றால் இருபுறமும் சூரிய பகவான், சந்திர பகவான் வீற்றிருக்கின்றார்கள். சங்கடகார விநாயகர் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கின்றார். மூலவர் நீலகண்டேஸ்வரர் தனிச்சன்னதியில் அருள்பளித்து வருகின்றார். அதற்கடுத்து காலபைரவர் தனிச்சன்னதியில் உள்ளார். அருகே அன்னை ஆதி காமாட்சி தனிச்சன்னதியில் அருள்பளித்து வருகின்றார். பிரகாரத்தை சுற்றி வரும்போது அன்னையின் சன்னதிக்கு எதிரே சிங்க வாகனம் தனிச்சன்னதியில் அன்னையை பார்த்தவாறு பிரகாரத்தில் காணப்படுகிறது. விநாயகர் சன்னதி தனியே உள்ளது. நவக்கிரக சன்னதி தனியே அமைந்துள்ளது. பரிகாரம், யாகங்கள் செய்வதற்கு ஏற்ப யாக குண்டலம் தனியே அமைந்துள்ளது. இத்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து கேதுவின் அருளையும் இறைவன் நீலகண்டேஸ்வரர் அருளையும் தாயார் ஆதி காமாட்சியின் அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.